Thank you.
അതിനെക്കുറിച്ച് സാമ്രാജ്യത്തിൽ രാജപ്രതിനിധികളേക്ക് പാലാദിന്റെ ചുറ്റുപ്രയാണം ഓടിച്ചു തിരുമ്പി വന്നു. ഇന്നേക്കിടവും ഇളവാസ ജീവിതം ഒമ്പതും വരാതിരുന്നതിനാൽ കാട്ടും കാഴ്ച ഇന്ന് സമാധികൾ ജീവനും അമ്മയാണ് കൂടി നൈവിരി ചക്രവർത്തി എന്ന അമ്പുക്കുരി എണ്ണം ഇവിടെ ശീഘ്രം നിന്ന് വരവാറുണ്ട്. നാങ്കൾ യാർമേ എതിർപ്പിൽ രണ്ടു ചിന്തയുണ്ടായി ഗാന്ധി സിംഹാസനപ്പെടുത്തിവിട്ടത് കൊഞ്ചും ഉയരോടെ ഉടൻ കളിത്തരുമ്പോൾ പോലും കർമ്മവൈദ്യം ഇതോ നിൽക്കും ദുർമുഖി അവരെ പിടിക്കവിട്ടിരിക്കാം. എന്താ ചെയ്യരുത്? കമ്മനും പ്രേതത്തിൽ നമ്മൾ അവസാന കല്ലറയിൽ പത്രപ്പെടുത്തി രാജമര്യാദയോട് കർപ്പാക്കേണ്ട നടപടി ഇന്ന് രാജ്യത്തെ പറ്റി സമീപത്തിൽ അവർ ശാസ്ത്രം എഴുതിയിട്ടുണ്ട്. അതിലും പോരാടാൻ തെരുവില്ല. അതേപ്പറ്റി സ്ഥലവും പുലപ്പെടുന്നു. അതെ കണ്ടുപിടിക്കത്താനുള്ള നടപടി പരാക്രമം ഏർപ്പാട് ചെയ്തിട്ട് എന്നാ ചെയ്തത്? ആ രാജ്യത്തും ആണ്ടാണ്ടതോറും അറിഞ്ഞുകൊണ്ടാലും ആണ്ടാണ്ടതോറും പറയില്ലേ, എല്ലാവരും കണ്ണീരെ പുളിച്ചുകൊണ്ട് മണ്ണും കൂടെ മാനിലമെല്ലാം പറഞ്ഞു പരിപാലിച്ചു. Oh, my God.
இருக்காரா இரவா போயிட்டாரா? இருக்காரு இருக்காரு. என்னடி அப்பாஜி என்ன ஒரு மூணு மருந்து தயார் பண்றாரு? என்ன மருந்து? அவர் என்ன ஆட்சி போடுற மருந்து வைத்திய மகள் இல்ல அவன் அனுப்பினா சொல்லி இல்ல
என்னிடம் அன்பு கொண்டுள்ள அருமை சித்தப்பா அவர்களே, சிங்கத்தின் தோற்றம் கொண்ட தளபதி பராக்கிரமன் அவர்களே, இறைமை மிக்க மருத்துவ சிகாமணி துன்முகி அவர்களே, இங்கிருக்கும் சுவர்களே, விழிக்கும் வீரர்களே, படிக்கும் பாவைகளே, ஜீவகா சித்தப்பா, இப்போ நீ செத்தப்பா. என்ன இது? ஆண்டவனை 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 கொன்றுவிட்டது இந்த கானகத்து வேங்கை, கொன்றுவிட்டது இந்த கானகத்து வேங்கை. ஆண்டவனை ஆண்டவனை இந்த நாட்டை ஆண்டவனை இந்த அரசாண்டவனை. இவகா அந்த காட்டிலே ஒரு வேங்கை, அதிலே ஒரு காண்டாமிருகம், அதிலே ஒரு காட்டுரிமை. 33 கோடி தேவாலயம், 41,000 ரிஷபம், கந்தர்வ கிண்ணர கிம்பூடாலும், மும்மூர்த்திகளும் அட்டதிக்கு பாராளும் ஆகாயத்தில் நின்று புஷ்பமாறி பொழிந்து அந்த புஷ்பங்கள் எல்லாம் காயாகி கனியாகி அந்த கனிகளை குரங்குகள் சாப்பிட்டு அந்த குரங்குகள் எல்லாம் சமுத்திரத்திலே பாலம் கட்டி அந்த பாலத்தின் வழியாக சென்று விபீஷணனின் உதவியோடு ஓடி இலங்கையிலே படையெடுத்து அங்குள்ள அரண்மனைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி கர்ணனையும் மேளம் கொட்டி தாலி கட்டி மேளம் கொட்டி தாலி கட்டி மேகை போல பாதை மாறி போவதோ கண் பார்வை கட்டு பள்ளம் தேடி கூடுவிட்டு கூடு பாயே.
Thank you.
நகர சோதனைக்காக இந்த மாறுபடுத்து புறப்பட்டு நன்றி.
அது இருக்கட்டும், அரண்மனை வீரர்களுக்கு இப்படி அஞ்சு ஓடி வருவானே? நான் கேட்டதற்கு பதில் சொல்லுகிறேன். என்னை காப்பாற்றியது மட்டுமல்ல, கள்ளன் கபடரையாவது இனத்தைச் சேர்ந்தவன் நீ, உன்னிடத்தை சொன்னால் என்ன? என் தந்தை எங்கோ மறைத்து வைத்துவிட்டு என்னையும் உழைத்துவிட கங்கணம் கட்டி இருக்கும் சதிகாரர்களை வென்று என் தந்தை எப்படியாவது மீட்டாக வேண்டும். உங்கள் முயற்சிக்கு எங்கள் ஆதரவு எப்போதும் இருக்கும். வாருங்கள், என்னுடைய குழுவினரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர்தான் எங்க அண்ணன், பெயரே நல்லண்ணன் தான். இவன் கோயில் கிடைக்கவே இல்லை. கிடையக்கூடிய அந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசினானா? பேசி அடைச்சு விட்டாலும் நல்லா இருக்கும். முழக்கமிடம் இந்த புரட்சிக்காரர் யார் என்றே எங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தவில்லையே. இவரா? இவர் ஒரு நடிகர், பெரிய புரட்சி நடிகர். வேஷத்தை பார்த்தாலே தெரியல, அதனால நடிகர்களை தேடிட்டு வந்திருக்காரு. என் பெயர் புதுமை சித்தன். அண்ணா, இவரை பற்றிய விவரம் பிறகு சொல்லுகிறேன். இப்போது ஒரு அவசரமாக போக வேண்டும். நான் வருகிறேன். நாடு நலம் பெற கேடு கலைய எங்கள் உதவி எது வேண்டுமாயினும் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறேன். மிகவும் நன்றி. இன்பவல்லி, உன் உதவிக்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன். அடிக்கடி வாருங்கள். அரண்மனை, நீ அரண்மனைக்கு போ, நான் பிறகு வருகிறேன். Thank you.
பிறகு என்ன நடந்தது? ஒரு பயங்கரமான பாறையை என்னை நிறுத்தி அந்த முரட்டு முகமூடி பலபலப்பான வாளை காட்டி மிரட்டினான். அப்புறம் இளவரசர் எப்படி பைத்தியமானார்? அரசர் எங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்? இந்த கேள்வியில் எல்லாம் கேட்டான் பிரபு. அவன் கேட்டான், நீ சொன்னு கூட வேணாம் சொன்னேன். கடவுள் சாட்சி, கடவுள் சாட்சி. நான் சொல்லவில்லை பிரபு. உங்கள் நன்மையே என் நன்மை என்ற விசுவாசத்தோடு உழைக்கிறேன். அவருக்கு இதுதான் நன்றி காட்டும் முறை. என் மூளை குழந்தை வந்துள்ளிருக்கிறது. நம்முடைய ரகசியங்களும் திட்டங்களும் கடவுளைத்தவர்களால் யாருக்கும் தெரியாது என்று இருந்தேன். இப்பொழுது அவன் மன்னையில் வேற யாரோ ஒருவன் நம்மை தவிர்த்துக் கொண்டிருக்கிறான். யார் அவன்? யார் அந்த முகமூடி? யார் அந்த குண்டம் புரியாத புது? என்ன சென்ற காரியம் என்னமாயிற்று? தப்பித்து விட்டான். தப்பிவிட்டான். யார் அந்த முகமூடி? யார் என்று தெரியவில்லை. கட்டாரி குத்தம் வாங்கிக் கொண்டு ஆற்றி குத்தி விட்டார். எவ்வளவோ தேடினும் அகப்படவில்லை. பிரபு, அந்த முகமூடிக்கும் நாடகக்காரங்களுக்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். யார் அந்த நாடகக்காரர்கள்? யாரோ என்பவல்லையா அவளும் அவளுடைய ஆட்களும். பிரபு, என்ன அழகு, என்ன அழகு! அந்த அம்மா அழக வர்ணிக்கிறதுக்கு 1000 நாக்கு படிச்ச ஆர்கனைசேஷன் கூட கம்பெனிட்ட ஒரு நாக்கு கடன் வாங்கணும். அவ்வளவு அழகுங்க. அப்படியா? ஏன் அவரை விட்டு வந்தீர்கள்? அழைத்து வந்திருப்பேன் தங்கள் அந்த புறத்திற்கு. ஆனால் அவள் நமது பகிர்வின் காதலியாக இருப்பாள் என்று நினைத்து. அதனால் என்ன? அவளை நம்முடைய கைவசப்படுத்திக் கொண்டுதானே அவளை கண்டுபிடிக்க வேண்டும். உடனே இந்த வழி கொண்டு வாருங்கள். நாடகக்காரர்களுக்கும் நம்முடைய ரகசியம் தெரிந்துவிட்டால் ஆபத்து தளபதே, ஆபத்து. உடனே அவர்களை துரத்தையாக வேண்டும். இந்த வழி வர மறுத்தால் வலுக்கட்டாயமாக எடுத்து வாருங்கள். என்னமோ அந்த மீன் நம்ம தூண்டியில வரணும்னு நான் நினைக்கல. சூன்யக்காரி, நாடக மேடம் மூலமாக நாட்டை கவிழ்க்க நீங்கள் எத்தனை பேர் புறப்பட்டிருக்கிறீர்கள்? நாங்கள் 40 பேர். ஆனால் நாட்டை கவிழ்க்க அல்ல. கோபுராணி, அந்த முகமூடியின் ரகசிய தொடர்புக்கு உண்டா இல்லையா? என்னுடைய வீரர்களால் துரத்தப்பட்டு உன்னுடைய நாடக மேடையில் ஓடி வந்தவன் எங்கு போனான்? அந்த இடத்தில் தான் எனக்கு சந்தேகம். எனக்கும் கூட அந்த இடத்தில் தான் சந்தேகம். யார் மீது? உங்கள் வீரர்களின் திறமையின் மீது. நமது பாட்டுக்குள்ளே புகுந்து நன்மையை எடுத்து பேச இவரை சும்மா விடக்கூடாது. தூணிலே கட்டி துன்பங்கள் எத்தனை உங்கள் அத்தனையும் நடக்கட்டும். இவர் உண்மையை சொல்லும் முறையில் சித்தம் நடந்து கொண்டே இருக்கட்டும். பிரபு, ஒரு வேண்டுகோள், அதுவும் அவசர வேண்டுகோள். என்ன? நம் ரகசியங்கள் நம் ஆட்சி நடக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட ராஜதந்திரங்கள் தேவை. துரோகியை கோரிவிட்டு பழைய முகவரோடு போட்டு விடுங்கள். சரி, உங்களுக்கு இளவரசி, இளவரசி,
மானே உன்மேல் மையல்லானே நின்று நின்று மானே உன்மேல் மையல்லானே நின்று நின்று தேனே உந்தன் நீட்டம் என்ன சொல்லு சொல்லு தேனே உந்தன் நீட்டம் என்ன சொல்லு சொல்லு மானே உன்மேல் மையல்லானே நின்று ராஜகுமாரர்களுக்கு மனித மாம்சம் வேண்டும். என்ன? ஆமா, பறவைகளின் வேர்வையிலே குளித்து அவரது தசைகளை விருந்தாக அருந்தி கண்ணீரை பலமாக குளித்தால் தான் ராஜா ராணி ராஜகுமாரி எல்லாம் இருங்க 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 இருங்க, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க. என் பேச்சுக்கு தடை விதிக்க நீயா? பேசுகிறீர்கள்
என் தங்கம் பதவியை திட்டம் இரவிலே முடிமூடிய உன்னுடன் மருத்துவம் நடத்தி உன் தந்தை அழைக்க போன முகமுடி மனிதன் அதேதான் அதன் தொடர்ச்சியான தொழிலை காயம் காயம் இப்படி ஏற்பட்டது அப்பா ஏதாவது உன் அப்பா என்ன அபோதரி வீரரா இல்லை நீங்கள் கவனிக்காத சமயத்தில் பயந்திருந்து தாக்கி விட்டார் என்கிறாயா மறைவிலிருந்து வந்த கட்சிதான் ஆனால் உன் அப்பா இருந்ததல்ல அப்பாவை ஏன் அழைத்துக் கொண்டு போனது மறைந்து கிடக்கும் ரகசியத்தை அம்பலப்படுத்தும் ஏதாவது பயபிரக்கமாய் அறியத்தான் அதற்குள் காரியம் கெட்டுவிட்டது ஏன் பயப்படுகிறாய் என்னாலும் அப்பாவுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது யாரை கேட்டு என் மாதிரி சொல்லிக் கொண்டார்கள் யாரை கேட்பது உங்கள் இதயத்தை கேட்டு அதன் இஷ்டத்தை முன்பே தெரிந்து கொண்டேன் வேல்வெளி உன் தந்தை எனக்கு பகிர் இருக்கட்டும் மாற்றம் தோட்டத்து மல்லிகையிலே மனம் இருக்காதா மனம் இருக்கும் ஆனால் உன்னை எனக்கு தர மனம் கொடுத்திருக்காது என்னை நானே உங்களுக்கு தந்துவிட்டேன் இளவரசி என் தந்தை உங்களுக்கு பகைவராக இருக்கலாம் ஆனால் இன்று முதல் அவர் உங்கள் மாமனார் அப்பாவுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் இருக்க உறுதி அளிக்க வேண்டுமா உறுதி அப்பாவை காப்பாற்ற மட்டுமல்ல நம்முடைய கடவுளையும் காப்பாற்ற அதுதானே நான் வருத்தமா எனக்கு நிறைய வேலை இருக்க மேடம் சார் இளவரசி வேல்வெளி 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 வேல்வெளி
பைத்தியம். இனி அந்த சோதனையில் கிடைக்குமா? வேல்விழி கிடைப்பாள் என்று நம்புவோமாக, எதிர்நோக்குவோமாக, உறுதியுடன் முன் செல்வோமாக. என் பேரில் உனக்கு என்ன சந்தேகம்? எப்படி நான் அவளை அடங்கிய தேவை தாமதித்துவிட்டோம். ஆனால் காலம் முடித்தது. அப்ப வைத்தியம் கேட்டு அம்மனுக்கு போ, நான் வருகிறேன். அப்போ யா பண்ணிருந்தேன். காரியம் மிஞ்சிவிட்டது. வேண்டி என்ன அப்பாவை காப்பாற்றத்தான் இவர் அவசரமாக புறப்படுகிறாய்? அதற்காகவே நான் சென்றேன். ஆனால் அதற்குள் இது அவருடைய உடமைகள். ஒரு களம் தொழில் விட்டேன். அதனால் உன் தந்தையின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. ஆண்டாண்டு தோறும் அளவு புரண்டாலும் ஆண்டாறு வருவரும். நல்ல வேலை, ஆதரவற்று உன்னை நடுக்கடலிலே தள்ளிவிட்ட கடவுள் உன்னை கரை சேர்த்து காப்பாற்றும் பட்டுமுறை என்னை படித்திருக்கிறானே, அதுவரையும் சந்தோஷப்படுவோம். வா, உன் தந்தையின் ஆத்மா சாந்தியடை ராத்திரி செய்வோம். வா. Thank you.
எல்லாம் கண்ணால் கண்டு மறிக்க வேண்டாம். பெண்களை வெறும் காமப்பதுமையோடு மதித்துவிட்டு பித்தர்களுக்கும் பதிலை நீங்கள் மட்டும் எப்படி தப்பித்திருக்க முடியும்? இறுதியமற்ற இளவரசரே, இதுதான் எனது இறுதி வேண்டுகோள். உங்களுக்கும் எனக்கும் இடையிலே தோன்றிய காலம் கனவாகவே போய்விடட்டும். உடனே போய்விடுங்கள். அடைக்கிறீர்கள் என்றது மகிழ்ச்சியான ஒரு கண்டி. ஆடச் சொல்வீர்கள், பாடச் சொல்வீர்கள், அன்மனைகளை குவித்து கலைஞர்களை சாடி வரவேற்பீர்கள் என்றெல்லாம் என் வண்டி. தங்களோடு அவன் எனக்கு பெரிதா? குழு மண்டபம், கோட்டை குத்தனம், இத்தனைக்கும் அதிபதி நீங்கள். அவனோ அன்னக்காவடி, கொலைக்காரன். இந்தா, உன்னை நம்பியே இப்போது விடுதலை செய்கிறேன். நீ அவனை பிடித்து தராவிட்டால் உன் நாடக மந்தத்தை அடியோடு நான் சமாக்கி விடுவேன். இந்த கணம் முதல் அதுதான் எனக்கு வேலை. இன்பா, முகநாடியை பிடித்து தராமல் உங்களை தேடவே இல்லை. இது கடவுளறிய சத்தியம். கடவுளே, விரைவில் என் சபதம் நிறைவேறட்டும். இந்த கட்டளைகள் எனக்கு கிடைக்கட்டும். வருகிறேன் பிரபு. புரிவா, பூரிப்பான பதிலை அனுப்பு.
பாக்கணும். அழகான சிட்டு, மென்மையான பட்டு, பூதையின் மனம் கட்டுறியா? ஆமாம், உனக்கு உற்றார் உறவினர் யாருமே இல்லையா? உன் இருப்பிடம் அரண்மனை வைத்தியர் துரோகியை தெரியுமா உங்களுக்கு? ஓ, தெரியுமே. அரசாங்கம் எதிரியாக விட்டான் என்று நான் தானே அவனை கொண்டேன். ஆனால் தாரமனை உத்தரவு, அதை நிறைவேற்ற வேண்டியது எல்லைக்கோட்டை தலைவனாகி என் பொறுப்பல்லவா? யார் ஆச்சரியப்படுகிறாய்? நாங்கள் எல்லைக்கோட்டை தலைவரா என்று? ஆமாம், அதில் சந்தேகம் இல்லை. அது இருக்கட்டும், அரண்மனை வைத்தியன் என்று ஆரம்பித்தாயே, அது என்ன 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 சொல்ல வந்தாய்? அவர் வீடு இருக்கும் தெரியவில் தான் என் வீடு இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். அப்படியா? தான் கோரியது. என்னம்மா குறையாக பயப்படுறீங்க? பயப்படாது, உன்னை பெண்ணாக பாதுகாக்கு. உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு கட்டியிருந்தேன். ஆனால் உங்கள் சந்திப்புக்கு பிறகு அவர் மனதை மாற்றிக்கொண்டேன். அவரை பற்றி தவறாக நினைத்தேன். அவர் மிகவும் நல்லவர், உயர்ந்தவர், உத்தவர். யாரும்மா? ஆண்டவர். என் இதய கோயிலில் குடியிருக்கும் ஆண்டவர். ஆண்டவன் அருளே அருள், அவர்தான் சாகப்போடு உன்னை என் கண்ணில் காட்டி காப்பாற்றி இருக்கிறார். இனி நீ சுகமாக இங்கேயே இருக்கலாம். மிகவும் நன்றி பெரியவரே, மிகவும் நன்றி. உன் பெயர் என்ன? சிந்தாமணி. சிந்தாமணி, சவாஷ். ஏன் இந்த தேசங்க
திறமையான நடிக்க வேண்டும். அர்த்தமா நாட்டின் உரிமை பெறுவதற்கு என்ன ஆதரவும் நான் தான் வாதி. இந்த ராஜ்யத்தின் உரிமையை பெற்று பிரதாபசிம்ம மகாராஜாவை அழைத்தவன் பிரதாபசிம்ம மகாராஜாவுக்கு அழைத்து வந்திருக்கும் பிரபல மந்திரவாதி ஜெயசக்தி பிரகாசி. மந்திரவாதி யாரா இவன்? சிவபூஜையில் கரடி மாதிரி கரடி சும்மா வரவில்லை, கலையாளியோடு வந்திருக்கிறது. இதோ முத்தா மோதிரம் நான் அர்த்தமாசத்துக்களும் செய்யக்கூடிய நீரிலே நடப்பேன், நெருப்பிலே படுப்பேன், ஆகாரத்திலே குதிப்பேன், அந்தாத்திலே அப்படியே மறைந்து போவேன். இத்தனை அடக்கம் ஓம் சக்தி பராசக்தி சிறை வைக்கப்பட்டிருக்கும் ஜீவனுடைய தந்தையிடம் என்னை அழைத்துக் கொண்டு போனால் நாகரத்தில் கையெழுத்து வருவதற்கா? அதற்காகத்தான் சக்தி பராசக்தி சக்தி நான் ஆசிரமம் மீது ஒரு வினாடி ஜபித்தால் போதும் என் இஷ்டப்படியெல்லாம் ஆடுவார். இப்போதே புறப்படுவோம். ஒரு விஷயம் இல்லையில் இது பரம ரகசியமா இருக்க வேண்டும். இல்லை நம் இருவரை தவிர நானும் அங்கே காக்கை புரிந்து கூட வாழ முடியாது. முகமுடியா வந்தாரா? அவளை பற்றி விசாரிக்கத்தானே நான் வந்தேன். ஆமா பிரபு, வந்தான் பிரபு. வந்தேன் என் தலையை முன்னாடி, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஐயோ என் முத்திரமூர்த்தத்தை காணமே. முத்திரமூர்த்தி காணாமா? ஐயோ என்பா அந்த முகமூடியை பிடித்தால் எனக்கு நிம்மதியாகாது. நான் வருகிறேன்.
அரசர் இருக்கும் இடத்திற்கு நாம் இரண்டு பேர் மட்டும்தானே போலாம் வஞ்சகனின் கட்டளை
உத்தரவை எதிர்ப்பவர்களுக்கு என்ன வந்தா என்று தெரிந்து கொள்ளவா? தெரியும். நீனென்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். புரியும். புத்தி கெட்டவர்கள் நடத்தும் போலி துறைத்தனத்திலே புதுமை விரும்பிகளுக்கு என்ன நிலை என்பது மிக நன்றாக புரியும். புரிந்தாலும் பேசுகிறேன். பொதுமக்களே, இந்த பொல்லாத நரிகளின் ஊழல் சட்டத்துக்கு மடங்கு கொடுக்காதீர்கள். அந்த முகமூடி யார் தெரியுமா? 5000 போல் பரிசு தருவதாக அறிவிக்கப்படுகிற அந்த மர்மனிதன் யார் தெரியுமா? மணிப்புரியின் சிம்மாசனத்துக்குரிய அரசை புலி கொண்டதாக புயல்கள் மறைத்து வைத்திருக்கும் மகாபாரதத்திற்கு முறைக்காரன் அந்த மொழிவீரன். அஞ்சா நெஞ்சன், அறிவு விளக்கு, ஆற்றலுடையவன், போற்றுதற்குரிய பூமான், தாய் திருநாட்டின் சங்கம், தன்னிகள் இல்லா சிங்கம். அந்த முகமூடியை வீழ்த்துவதற்கு யார் மின்னாதீர்கள்? அணியணியாக படை திரண்டு அந்த வீரத் தலைவரை பின்பற்றி வீரரிடமிருந்து நாட்டை விடுவிப்போம். வாரி வாரி. ஏய், மரியாதையாக ஓடிவிடும், இல்லை தலை காணாமல் போய்விடும். பரவாயில்லை, தலையை கொடுத்தாவது தழுதலைகளிடமிருந்து தலை நாட்டி விடுவிப்பேன். என்னுடைய அன்பு தலைவனுக்கு ஆபத்தேனில் ஆடு தரவும் தலைய மாட்டேன். என்ன தலைவனா? முகமூடி உனக்கு தலைவனா? அவசரக்காரி, சிந்திக்க தெரியாத அறிவிலி. சரி சரி, எல்லாம் விவரமா பேசலாம். இதுதான் வீரையாவே? இல்லை, இந்த புறாவாயம் கூடு. நேரமாகிறது, யாராவது வந்து விடுவார்கள். காத்திருப்பேன். கால் ஒடிந்து போகும் முன் வந்து விடுங்கள். கடலை மட்டும் இல்லாவிட்டால் கண்ணுக்கு இணை போல பக்கத்தையே காவல் இருப்பேன். கண்மணி, கண்ணத்தில் தங்கம், கருமுகத்தில் ரத்தினம், சிரித்தால் முத்து, இப்படி வர்ணித்துக் கொண்டே நின்று கொண்டிருக்கலாம் போன்றிருக்கிறது. கவிதை பாடவும் தெரியுமா? கவிதைக்கு மூலப்பொருளை பெண்கள் தானே. சரி சரி, நேரமாகிறது, நான் வரட்டுமா?
Thank you.
துடிக்கும் துர்வாகியவதி. அவர் இல்லாவிட்டால் நான் இல்லை என்று நிலை பெற்று அவருக்காக உயிரையும் அர்ப்பணிக்க காத்திருக்கும் அவளை சிந்தாமி யாரையும் காப்பாற்ற வேண்டும். ஒன்றுமே புரியவில்லையே, எனக்கும் புரியாமதான் இருந்தது. முழுமுடி உன் காதல் என்று வீரையா சொன்னபோது புரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கு வந்தேன். புவியாளும் ராஜகுமாரனைத்தான் நான் காதலித்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டேன். என் காதலில் வெற்றி தோல்வி இப்போது உன் கையில் தான் இருக்கிறது. அப்படி இருந்தால் இளவரசர் எனக்கு தந்து காதல் கழுத்திலே இருக்கும் வைரமாலை அல்ல, கேட்டவுடன் கழட்டி கொடுக்க. இது கருத்திலே பூத்திருக்கும் கருவாத ரோஜா. நான் உன்னிடம் கேட்பது ஊமைகள் அல்ல சிந்தாமணி, என் உயிரையே கேட்கிறேன். அவ்வளவுதான், பெற முடியாத தர முடியாதவர்களிடம் கேட்கிறாள். பிடிவாதம் உன் காதலை காப்பாற்று. ஆனால் உன் காதலை காப்பாற்றும் சக்தி அதற்கு கிடையாது. அவரை காட்டி கொடுக்கவும் வேண்டாம், என் காதலுக்கு சவக்குழி தோண்டவும் வேண்டாம். எங்களை காப்பாற்றுங்க. இலக்கு சுபாவம் உள்ளவர் தான் என்பவர்களே. ஆனால் இந்த நேரத்தில் நான் காட்டும் இரக்கம் என் வாழ்க்கையை பாதகரமாக செய்து கொள்ளும் தற்கொலை முயற்சியாகும். சிந்தாமணி எழுந்து என் நிபந்தனைக்கு இணங்கிவிடு. அவரை நான் மறந்து விட வேண்டுமா? ஆமா, சொன்னால் மட்டும் போராது, அவருக்கு அவள் கடிதம் எழுத வேண்டும். நான் சொல்லுகிறபடி அவர் உன்னை கழுத்திருக்கிறார் சாங்க மோதிரத்தை என்னிடம் தந்துவிடும். என்ன கடுமையான நிபந்தனை! உங்கள் காதல் தியாகியாக போகிறார் இளவரசி, தியாகியாக போகிறார். உங்கள் தமிழ் கேட்டு உள்ளவராக தூக்கத்துள்ளவர் தவிப்படுவார். ஆமாம் இளவரசி, உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் காத்துக்கு சொன்னது உண்மை இல்லை சிந்தாமணி, அது தெரியும். ஆனால் அவள் இங்கில்லை, போய்விட்டான். எங்க பார்த்தா? உங்கள் இதயத்திலிருந்து வெகு தூரம் போய்விட்டான். இதோ இளவரசி தங்களோடு வர இயலவில்லை, காரணம் கூறவும் விரும்பவில்லை. என்னை மறந்து விடுங்கள், மறுத்து விடுங்கள். இப்போ சிந்தாமணி எங்க? இதை கொடுத்துவிட்டு எங்கே போய்விட்டார்? இன்று சாயங்காலமே. நீயும் இங்கு வந்தாய். இப்படி ஒரு இன்பமான சந்திப்பு ஏற்பட வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அதனால் உன் போக்கு எனக்கு புரியவே இல்லை. இளவரசி, நான் கல்வி எழுதி காட்டும் இந்த சுலபமான பாஷை கூடவா தங்களுக்கு புரியவில்லை? இருப்பமில்லாத பாஷை, அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இளவரசி, நான் தங்கள் மீது கொண்டிருக்கும் காதல் சிந்தாமணி கொண்டது சொல்லல, இது சிறந்த காதல். மோகம் இந்த மோதிரத்தோடு தீர்ந்து விட்டது என்று வீசி இருந்திருக்கிறாளே, அப்படிப்பட்ட அரைகுறை காதல் அல்ல. அப்படியாக கொண்டிருப்பது கடையாளி கடிதம் நம்ப முடியாது. ஏதோ சூது அறிந்திருக்காது. இன்பவள்ளி, உண்மை சொல், இந்த நாடகம் எனக்காகிறாள். நாடகம் ஆடுவதுதான் எனக்கு தொழில் இளவரசி. ஆனால் இது நாடகம் அல்ல. அரசகுமாரன் தலை மீது அனார்த்தலை கொண்ட காதலுக்கு அவனாக புரிந்துகள் என்று அவளின் காதல்.
என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரும் சந்தேகப்படாதீர்கள். இந்த பாக்கியவதி அல்லும் பகன் உங்களையும் நம்பி தவம் கிடக்கிறார். வரும் தாழ்மை என் தெய்வமே. தேவம் திண்டாடுகிற சகோதரி உள்ளத்தில் சிக்கிக் கொண்டு சகோதரி சகோதரி அப்படித்தான் ஆரம்பம் முதல் உன்னுடன் உறவாடுகிறேன். என் அருமை தங்கை, உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை அண்ணனாக ஏற்று. இதற்கு தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இளவரசே, உங்கள் தந்திரங்கள் அங்குலமாக இருக்க தந்தையை விடுவிக்க நானும் என் நாளும் நல்ல துணையாக இருப்போம் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னையும் என் தந்தையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுவதற்கு இதோ இருக்கிறது வாழ். கட்டி மட்டும் போடாத காவலனே, புத்தியும் இருக்கிறது, அதோடு கொஞ்சம் யுக்தியும் வேண்டும். அதை ஒரு பெண்ணிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. இதற்கு காலம் பதில் சொல்லும். சொல்லட்டும், வருகிறேன். எல்லாவற்றையும் கவனித்து அருமையான நடிப்பு, திறமையான நடிப்பு, நாடகத்தில் கட்டகரையை நல்ல சமயத்தில் பயன்படுத்தி ஜெயித்து விட்டாயே. ஆஹா, காதலிப்பது போல் பேசி முழுமூடி இளவரசன் தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக நிரூபித்து விட்டாயே. இப்போதே போய் இந்த ரகசியத்தை பிரதாபசிம்மனிடம் சொல்லுகிறேன். உடனே இதை கவனிக்க வேண்டும். இன்பவல்லி, முகமூடி யார் என்று கண்டுபிடித்த பெருமை முழுதும் உனக்கு, ஆனால் 5000 பொண்ணும் எனக்கு. ஜீவகன் தான் முகமூடி, முகமூடி தான் ஜீவகன், ஜீவகன் தான் முகமூடி, முகமூடி தான் ஜீவகன். யாரோடையும் இல்ல, நான் ஒரு காதலியை கற்பனை செய்துகிட்டு என் கண்ணை நானே கட்டிக்கிட்டு அந்த கற்பனை காதோட விளையாடிக்கிட்டு பிரபு. முட்டாள், அந்த பைத்தியம் இப்ப இங்கதான் முன்னிட்டு இருந்துச்சு. எங்க ஓடிச்சோ தெரியல. உண்மையா சொல், எங்க போயிருக்கான்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. என்னை துணிந்தாக பற்றி நான் சொல்ல முடியாது. பேசலாம், இந்த மாதிரி பேசும். Thank you.
கனிமொழி சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். என்ன கனிமொழி? போகும் ஜென்மங்களிலும் நான் தான் இந்த நாட்டுக்கு அதிபதி. மரணப்படுக்கையில் இருக்கும் முற்றி போன பித்தம் கூட இப்படி விட மாட்டான் சித்தப்பா. அதிகார வெறியிலே அற்பத்தனமான கனவுதான் உங்கள் கனவு எதிர்பார்த்து நடத்தும் வெறியை அதனால் திறந்து நோடியும் சொல்லவும் உங்களை ஆற்றி படையெடுத்து வருவது உள்ள அன்பு உண்மை அழுத்த உண்மை நவரிகட்டு மனுஷனார்கள் உங்களை போன்ற துறைகள் வாழ்ந்ததே கிடையாது என்று வரலாற்று அறிந்து கொள்ளும். இந்த நாட்டின் நாயகன் மக்களின் தலைவர் என் அருமை தந்தை ஒப்படைத்துவிடும். இல்லாவிட்டால் புயல் கிளம்பும். அதை நீர் புதியாக பரப்பி புரட்சி எரிமலை வைத்தும் அந்த நெருப்பு குழந்தை நீர் புதுவாக கரைக்கு மறைவியர். அதையும் பார்க்கலாம். பார்க்கலாம். இவனை கொண்டு போய் பாராசிரியர் அடையுங்கள். இவன் தான் முகமூடி என்று யாருக்குமே தெரியக்கூடாது. இளவரசருக்கு பைத்தியம் முற்றிவிட்டது. அதனால் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இப்படியே இருக்கட்டும். அரசாங்க பிரச்சாரம் சித்தப்பா சாய்த்தம் திரும்பி ஜாக்கிரதை. கோட்டை சிறைச்சாலை அடைபட்டிருக்கும் அரசரிடம் இந்த சாசனத்தில் நீ கையொப்பம் வாங்கி தர வேண்டும். கையொப்பமா? ஆமாம். அதோ வீரையா, அவன் துணைக்கு வருவான். விரைவில் போய் வா, வெற்றியோடு திரும்பி வா. பிறகந்த வீணம் முகமூடிய உன்னால் ஒப்படைக்கிறேன். உன்னுடைய இஷ்டப்பிரகாரம் அவனை மாட்டி வளைத்துக் கொள். கையெழுத்து வாங்கி வந்தான். நிச்சயம் நிபந்தனைப்படி முகமுடி என்னிடம். இந்த பிரதாபம் வாக்குறுதியை தவற மாட்டான். தவறனால் வாழ மாட்டேன். வண்ணக்கிளியே, யார் என்னை மகாராஜா என்று கூப்பிடும் நீ யார்? Thank you.
மகுடம் நிலைத்தது, என் மனோராஜ்யம் நிறைவேறியது, இனிமேல் இந்த நாட்டில் நான் வைத்ததெல்லாம் சட்டம். நீ தாமத மின்னில் அரசனுடைய தலையை வெட்டி அடையாளம் தெரியாமலாக்கி நீ போக வேண்டாம். சாந்தத்துக்கும் கலாச முறையாக என் சகோதரனை சந்திக்கிறேன். நாளை மட்டுமாக்குகிறேன். உதய சூரியன் தூண்டும் நேரத்தில் அன்பது தன்னுடைய ஒரு தயாராக்கி நாட்டு மக்களின் நடுவே மரண தண்டனை பயங்கரமாக இருக்கும். நினைத்து மனதை நிறைவேற்றிவிட்டால் மகிழ்ச்சியோடு
தந்தையும் சாகக்கூடாது, நீயும் சாகக்கூடாது. அதற்கு ஒரே வழி, தந்தையை மீட்டு உன்னை காப்பாற்றிவிடு. முடியாவிட்டால் கொலைக்கழுத்து உன் வேஷத்தை கழித்து நீ யார் என்பதை சொல்லிவிடு. அதற்கு முன்பு உன்னை காப்பாற்றி விடுவேன். என்னை பற்றி கவலை வேண்டியதில்லை. நீங்களுடனே எல்லைக்கோட்டைக்கு புறப்படுங்கள். எனக்காக அவசரப்படாமல் தந்தையை இப்படியோ காப்பாற்றுங்கள். சீக்கிரம் வருகிறேன். Thank you.
Thank you.
மரணதண்டனை நிறைவேறப் போகிறது. அதற்குள் இந்த கொடியவனின் கடைசி ஆசையை மட்டும் நமது அரசாங்கம் பூர்த்தி செய்ய விரும்புகிறது. அதாவது எப்படி நரகாசுரனுடைய ஆசையை கிருஷ்ணபரமாத்மா பூர்த்தி செய்தாரோ அதே போல் இவனுடைய மரணதண்டனை நிறைவேறப்பட்டு மண்ணுக்குள்ளே மூடி சமாதியாகும் வரையில் சண்முகத்தை ஆண்டமும் காட்டக்கூடாது, முகமுடியை காட்டக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். பாவம், கடைசி ஆசை பயத்திலிருந்து விட்டு விட்டோம். சமூக மொழி அடிக்கட்டும். பத்தாவது மணி, அதோடு இந்த பாவியின் உயிரும் பறக்கட்டும்.
ஒன்றும் பலிக்காது. கூப்பிடுகிறான் தத்தை. இவங்க ரெண்டு பேர் உள்ளமும் இங்கேயே இல்லை, இந்த உலகத்திலேயே இல்லை. அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க. நம்ம இவகா